ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து சில்லி ஸ்பைசி நூடுல்ஸ் இந்தியன் ஸ்டைலில் பார்க்கலாம் அதுக்கு வந்து மேகி நூடுல்ஸை வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டேன் நான் தனியாக அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள்ஸை வந்து தனியாக பாயில் பண்ணே போகிறேன் ஒரு டூ விசில்ஸ் வச்சுக்கோங்க கேரட் பீன்ஸ் அண்ட் பொட்டோ வந்து எடுத்திருக்கேன் நான் இப்போ கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானாலே வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஸோ ரொம்ப வந்து ஃபைனாக வந்து வதக்காமல் கொஞ்சமாக வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணிட்டேன் இப்போது நான் வந்து இந்த பாயில் பண்ண வச்ச வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நம்ம வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன சூடானோனே நம்ம ஒரு ரெண்டே ரெண்டு பல் பூண்டை வந்து ஆட் பண்ணுறோம் நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம் ஸோ அது நல்லா வந்து ஃப்ரை ஆனோனே நம்ம இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறோம் இது வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மேகி மசாலா நான் மேகி நூடுல்ஸ் எடுத்திருந்தேன் அதில் ஒரு ஃபைவ் பேக்கெட் எடுத்ததுனால மே மேகி மசாலா பேக்கெ இது பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இதை வந்து அந்த நம்ம பாயில் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல அந்த நூடுல்ஸில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பாயில் பண்ண வெஜிடபிள்ஸையும் அதாவது சாட்டை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து சைனீஸ் சில்லி நூடுல்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த ஸ்பைசஸை வந்து அந்த ஆயிலில் நம்ம பண்ண சாட்டை பண்ண ஸ்பைசஸையும் நம்ம வெஜிடபிள்ஸையும் வந்து அந்த நூடுல்ஸில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இந்த பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியல அதனால் நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து கார்னிஷிங் வந்து நான் வந்து மேலே தூவி விட்டேன் ஸோ நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இண்டோ சைனீஸ் இது ஸ்டைலில் வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் தேங்க் யூ